தமிழகத்தில் தொடர்ந்து வைரஸ் காய்ச்சல், குறிப்பாக டெங்கு உள்ளிட்ட வைரஸ் காய்ச்சல்கள், தொடர்ந்து வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக எனக்கு வருகின்ற செய்திகள்லாம் ஒரு புதுவிதமான தொண்டை வலி, காய்ச்சல், கடுமையான தலைவலி போன்ற அந்த சிம்டம்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரியான சிம்டமில் நிறைய மருத்துவமனைகளில் இப்போ நோயாளிகள் அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக குழந்தைகள் பெருமளவு பாதிக்கப்படுவதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. நான் அரசை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன். இப்போ தான் நான் வலியுறுத்தியதற்கு பிறகு இப்பொழுது காய்ச்சல் முகாம்கள் நடத்த வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறையினுடைய இயக்குனர் உத்தரவிட்டிருப்பதாக எனக்கு செய்திகள் சொல்கிறார்கள். ஆக எப்பொழுதெல்லாம் பொதுவாக இந்த டெங்கு அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம கள ஆய்வு பண்ணுவோம். நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டது சுகாதாரத்துறையோடு சேர்த்து உள்ளாட்சித்துறை, அதேபோல் நகராட்சித்துறை, இன்ன பிற துறைகள்லாம் சேர்ந்து கள ஆய்வு நடத்த வேண்டும். மாவட்ட வாரியாக நீங்கள் ஆய்வு நடத்த வேண்டும். காய்ச்சல் கண்காணிப்பு முகாம்கள் நடத்த வேண்டும். காய்ச்சலால் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களையெல்லாம் நீங்கள் காய்ச்சல் முகாம் நடத்தி கணக்கெடுத்து இந்த லைன் லிஸ்ட்னு சொல்லுவோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா தனியார் மருத்துவமனையிலையோ அரசு மருத்துவமனையிலோ இன்னைக்கு வந்து ஃபீவர் அந்த லைன் லிஸ்ட்னு சொல்லுவோம். காய்ச்சலில் யார் யார் இன்றைக்கி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இன்றைக்கி ஓல்டு பேஷண்ட் எவ்வளவு, நியூ பேஷண்ட் எவ்வளவு, லைன் லிஸ்ட் எடுப்போம். அதை நாங்கள் கண்ட்ரோல் ரூமில், வார் ரூமில் உட்காந்து அதை ஆய்வு பண்ணி அங்கங்கே இன்ஃபெக்ஷன் கொடுப்போம். இதை தான் இந்த அரசுக்கு நாங்கள் கடந்த அம்மாவுடைய ஆட்சியில் இந்த எடப்பாடியார் காலத்தில் எப்படி நம்ம கொரோனாவை ஹேண்டில் பண்ணமோ, எப்படி காய்ச்சலை ஹேண்டில் பண்ணமோ, டெங்கு எப்படி ஹேண்டில் பண்ணமோ அதே கருத்தை தான் இப்போ அரசுக்கு நான் வந்து நல்ல யோசனையாக சொல்கிறேன். இது மக்கள் நலன் சார்ந்த விஷயம், நோயாளி நலன் சார்ந்த விஷயம், மக்கள் பாதிப்படையக்கூடாதுன்றதான் எல்லாருடைய எண்ணம். அதனால் நான் அரசை இப்பொழுது நான் வலியுறுத்த கடமைப்படுவது காய்ச்சல் கண்காணிப்பு முகாம்களை நடத்துங்கள். அனைத்து துறைகளையும் அடங்கிய ரிவ்யூ மீட்டிங், கள ஆய்வு நிலவரங்களை தெரிந்து கொள்ள ரிவ்யூ மீட்டிங் நடத்துங்க. அரசு மருத்துவமனையில் எல்லா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளையும் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளையும் டெங்குக்கென ஃபோக்கஸ்டாக தனியாக ஸ்பெஷல் வார்டு, காய்ச்சலுக்கென சிறப்பு வார்டுகளை, அதிகமான படுக்கைகளோட அந்த வார்டுகள் அமைங்க. ஃபீவர் ஓபி வந்து ஃப்ரண்ட்டில் போடணும். எப்போதுமே காய்ச்சலோட பதட்டத்தோடு வருவாங்க. அது 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 வந்து பொதுவாக இந்த நேரத்தில் கம்யூனிகபிள் டிசீஸ் வேறு இருக்கும். அதனால் ஃப்ரண்ட்டில் எப்போதுமே அந்த ஃபீவர் ஓபி போகணும். ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் வந்தோடனே அந்த காய்ச்சலுக்கென வருபவர்களை வந்து அவங்கள தனியாக நம்ம அணுகணும். எல்லா பேஷண்ட்டையும் மிங்கிள் ஆகக்கூடாது. ஆனால் காய்ச்சலுக்கென தனியாக வந்து அங்கே வந்து கேம்ப் போட்டு ஒவ்வொரு மருத்துவமனைகளையும் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஸ்பெஷல் ஓபி போட்டு சிறப்பு கவனம் கொடுத்து அவங்கள தேவைன்னா உடனே அந்த ஸ்பாட்லேயே வந்து பிளட் அனலைசிஸ் எக்யூப்மெண்ட்லாம் வச்சு அங்கே அது அவங்களுடைய அந்த செல்ஃபோன்லாம் மானிட்டர் பண்ணி உடனே அவங்களை நாங்கள் அட்மிஷன் போடுவோம். இது கடந்த காலத்தில் நாங்கள் செய்த அந்த மேனேஜ்மெண்ட்டு. அதை தான் இந்த அரசுக்கு நான் நினைவூட்ட கடன்படுறேன். அதே அதிகாரி தான் இருக்காங்க, அதே டாக்டர் தான் இருக்காங்க, அதே செவிலியர்கள் தான் இருக்காங்க. பட் தலைமை சரியாக இருக்கணும்ல, அதை தான் சொல்கிறேன். அதை வலியுறுத்துங்க, யோசனையை சொல்கிறோம், சரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சமுதாய வழக்கம் இல்லை, சமுதாய நல்ல கேள்வி, ரொம்ப அருமையாக கேட்டீங்க. சமுதாய வளகாப்பு நடத்துகிறோம். ரொம்ப நம்பர் ஒன்றுங்க, இந்த ஒரு குறிப்பாக வந்து இப்போ இரண்டு இதில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இதில் ரெண்டு பதில் சொல்கிறேன். ஒன்று, கர்ப்பிணி பெண்கள், கர்ப்பிணியாக நம்ம மகப்பேரில் இருக்கக்கூடிய அவங்க கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் கிட்டு ரெண்டு கிட்டு கொடுக்கணும். நான் பல அரசு மருத்துவமனைகள்லையும் ஆரம்ப சுகாதார நிலையிலும் தொடர்ந்து வருகின்ற தகவல், நானே ஆய்வுக்கு போகிறேன். அங்கே உரிய நேரத்தில் அந்த கர்ப்பிணிக்காக ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு கடுமையாக இருக்கிறது. இதை அரசு உன்னிப்பாக முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அரசாணைப்படி இரண்டாவது மாதத்திலும் நான்காவது மாதத்தில் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம், அப்போவே அந்த நியூட்ரிஷன் கிட்ட வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யணும். பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, அரசு மருத்துவமனையில் குழந்தைக்கு பிறகு பிறந்ததுக்கு பிறகு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்தின் கீழே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பணம் அவங்க கணக்கில், வங்கி கணக்கில் ஏறலைன்னு தொடர்ந்து சொல்கிறாங்க. பெண்கள் ரொம்ப குறைக்கலாம் சொல்கிறது, பிரசவ பணம் வரலீங்க, பிரசவ பணம் வரலீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது அரசினுடைய காதுகளை இட்டி அவர்களுக்கு உரிய காலத்தில் அந்த முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்தின் கீழே வழங்கப்படுகின்ற அந்த தொகை அதை வழங்கணும் அப்படின்றதையும் அரசை வலியுறுத்துகிறேன். பொதுமக்களுக்கு இல்லை எங்க, அது தொடர்ந்து அரசினுடைய கடமை. பொதுமக்களுக்கும் டெங்கு காய்ச்சல் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகளை கடுமையாக அவங்க வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் தொடர்ந்து தொலைக்காட்சியில் பண்ணுவோம்,
குறும்படங்களாக எடுத்து வெளியிடுவோம். பள்ளியில் ஆரம்பிப்போம், பள்ளி ஒரு ஸ்கூலில் போய் நம்ம டெங்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துவோம். அது மாதிரி எந்த கல்வித்துறை இதில் பங்கெடுக்கல, உள்ளாட்சித்துறை பங்கெடுக்கலை, நகராட்சித்துறை பங்கெடுக்கலை, கொசு ஒழிப்பு பணிகள் நடக்கலை, கள ஆய்வு நடக்கலை. இதை தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் பேஷண்ட் வரதானே செய்வாங்க, பேஷண்ட் வர்றவங்களை மட்டும் நம்ம அட்மிஷன் போடுறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, சோர்ஸ் ரிடக்ஷன், ஒரு பொது சுகாதாரத்துறையில் சோர்ஸ் ரிடக்ஷன்னு சொல்லுவோம். அது இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு தெரியும், வாட் இஸ் த சோர்ஸ் ரிடக்ஷன், எங்கெல்லாம் கொசு உற்பத்தி ஆகுது, கொசு முட்டைகள் எங்கே உற்பத்தி ஆகுது, அதை தேடி அழிக்கணும். அதை தான் நான் சொல்கிறேன். அதனால் கடந்த காலத்தில் ஏற்கனவே இப்பொழுது இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான், நான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபொழுது அதே அதிகாரி, அந்த அதிகாரிகளை கேட்டாவே சொல்லுவாங்க, நீ கேட்கணும்ல யாராவது கேட்டால் தானே அந்த எப்போ போன முறை எப்படிப்பா பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. அதை செயல்படுத்தினீங்கன்னா அப்போ கண்ட்ரோல் ஆகும். இவ்வளோ தான் சப்ஜெக்ட், அது கேட்கணும் இல்லை.